ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளை நாளைய விடியல் உடக்கானது மிக பெரிய இன்பம் ஒன்று காத்துள்ளது குழந்தையே இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வாக்கு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று குறுகிய மனநிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் ஆசிர்வதித்துக் கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழி நடத்தி உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கிறேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வாழ்ந்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் அனைத்திலும் நீ வெற்றி போகிறாய் குழந்தையே காத்திரு பொறுமையாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய் இறைவனிடம் தன்னை ஒப்புவித்துக் கொள்வதுதான் உண்மையான பிரார்த்தனை நம்பிக்கை என்பது ஒரு உண்மையான சக்தியை அவனுடைய கருணையை அறிந்து கொள்வதாகும் உன்னத சக்தி என்பது ஒரு பக்தனை பொறுத்தவரை மிகவும் அந்தரங்கமான சமாச்சாரம் அவன் எத்தனைக்கு எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அத்தனைக்கு அத்தனை அதில் ஆர்வமுடையவனாகிறான் அவனுடைய சரணாகதி முழுமையடைகிறது பக்தனின் அகந்தை முற்றாக நீங்குகிறது எல்லாம் அவன் சித்தம் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறது இப்படி தன்னை ஒப்புவித்துக் கொள்கிற நிலையில் விண்ணப்பம் கிடையாது பேரம் கிடையாது அது சுயநலத்தை ஒரே அடியாக அழித்து போடுகிற காரியமாகும் பிரார்த்தனை என்பது விருப்பங்கள் பற்றிய சிந்தனை அல்ல அது நமக்குள் மறைந்து கிடக்கும் சக்தியை மேலே கொண்டு வருவதும் அதன் மூலம் நமக்கு வலிமையளிப்பதும் ஆகும் அந்த வலிமை நமது சோம்பலை போக்கும் தடைகளை அகற்றும் ஆன்மீக பாதையில் தென்படும் அத்தனை எதிர்ப்பு சக்திகளையும் ஓசைப்படாமல் வென்றுவிடும் இதுவே பிரார்த்தனையின் சக்தி துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் உன் சாயப்பாவான நான் சுமப்பேன் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன்